பெப்பஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் சுயக்கட்டுப்பாடோட அவசியம் என்ன, சுயக்கட்டுப்பாடை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற யோசனையை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுயக்கட்டுப்பாடில் ஒரு முக்கியமான அம்சம் வந்து நாவடக்கம். அதாவது யாருக்கிட்ட எந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் எந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு இருக்குது. இந்த உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நாவடக்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த நாக்கு வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் உணர்வின் கண்ட்ரோலில், உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு நாளும் பேசலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுயக்கட்டுப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய உறவுகளில் பல பிரச்சனைகளை நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆணி வேர் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் யோசிக்காமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறது தாங்க. எப்போ நாவடக்கம் குறையுதோ நமக்கு பிரச்சனைகள் வந்து கூடிடும். நமக்கு முன்னே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து யோசித்து பேச ஆரம்பிக்கணும். யார் இருக்கிறாங்கன்னு யோசனையே இல்லாமல் நமக்கு மனதுக்கு வந்தபடியெலாம் பேசும்போது நம்ம சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை வந்து நம்ம விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆக உறவில் விரிசல் வராமல் இருக்கணும்னா நம்முடைய நாக்கை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது அவசியங்க. விவாதிக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இல்லை என்னுடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது, இல்லை என்னை வந்து பாதிக்கிற மாதிரி இன்னொருவர் நடந்து கொள்ளும் பொழுது நான் அவர்கிட்ட விவாதிக்கக்கூடாதா? தாராளமாக விவாதிக்கலாம். ஆனால் விவாதிக்கும் பொழுது அந்த விவாதம் வந்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி விவாதிக்கணும். நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா விவாதத்தில் இறங்கி அடுத்த ஆளை வந்து பர்சனலாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை வந்து கேரக்டர் அசாசினேஷன் சொல்லிடுறாங்க. அவரோட கேரக்டரை பற்றி இவர் வந்து தவறாக பேசும்போது இந்த விவாதம்ங்கிறது தீர்வை நோக்கி இல்லாமல் சண்டையாக மாறிடுது, கைகலப்பாக மாறிடுது. ஆக விவாதிக்கும் பொழுது பிரச்சனை நமக்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற முறையில் தான் அவர்கிட்ட பேசணுமே தவிர அவருடைய கேரக்டரை பாதிக்கிற அளவுக்கு அவருடைய மனசை நோகடிக்கிற மாதிரி பேசி உன்னை பற்றி உனக்கு தெரியாத, நீ அன்னைக்கு இப்படி பண்ண, உன்னை பற்றி நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், இது அவசியம் இல்லை. நீங்கள் அவர்கிட்ட விவாதிக்கிறதுக்காக என்ன காரணம், ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள், எனக்கு இதனால் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது இந்த விவாதம் வந்து ஒரு தீர்வை நோக்கி போகும். இல்லைன்னு சொன்னால் விவாதம் வந்து சண்டையில் தான் முடியும். ஆக இதுலேயும் வந்து நம்ம நாவடக்கம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாம் உலகத்தை வெல்வதற்கு முன்னால் நம்முடைய பலவீனத்தை நாம் வெல்ல வேண்டி இருக்கிறது. என்னென்ன பலவீனம் இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பலவீனம் இருக்கும். நம்முடைய முதல் எதிரி யாருன்னு சொன்னால் யார் வெளியில் இல்லை, நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய சோம்பல், சபலம், சலனம், எதையும் தள்ளி போடுற பழக்கம், இந்த மாதிரியான பலவீனங்கள் தான் நமக்கு முதல் எதிரி. மொதல் அந்த எதிரியை வந்து நம்ம ஜெயிச்சு காமிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையும் வெற்றி பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். மனதுங்கிறது குரங்கு மாதிரி தாங்க, கட்டுப்பாடில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம்தான். இருந்தாலும் சுயக்கட்டுப்பாடு இருக்கும் பொழுது இந்த குரங்குங்கிற ஒரு சுயக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய மனதை உணர்வை வந்து நம்முடைய கட்டுப்பாடில் வந்து நம்ம கொண்டு வந்துடலாங்க. நம்முடைய லட்சியம் தெளிவாக இல்லாத பொழுது அல்லது நம்முடைய லட்சியத்தில் நமக்கு பிடிப்பு குறையும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம், இது சுயக்கட்டுப்பாடு இல்லாததுனால இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போகணும், என்னவாகணும் அப்படின்னு தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது இந்த சுயக்கட்டுப்பாடு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படுறதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்திய கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது விரதம் இருக்கணும், மாமிசம் உண்ணக்கூடாது, மது எடுத்துக்கக்கூடாது, கோவிலுக்கு இன்னென்ன நேரத்தில் வந்து போகணும், மாலை போட்டாச்சுன்னா இத்தனை மணிக்கு எழுந்து குளிக்கணும், இது மாதிரியான மதச்சடங்குகள் ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மத சடங்குகளெல்லாம் நம்ம ஒத்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் விளங்கும். அதாவது
நம்முடைய முன்னோர்கள் வந்து தனி மனித சுய கட்டுப்பாடுக்காக இந்த மாதிரியான மதச்சடங்குகளை சொல்லியிருக்கிறாங்க. தனி மனிதனை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான சுய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து புரியும். பலவீனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பலசாலி முன்னுக்கு வர்றதற்கான படிக்கட்டு. நம்முடைய பலவீனம் ஒரு பலசாலிக்கு படிக்கட்டாக வந்துடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு சுய கட்டுப்பாடு தானாக வரும். சுய கட்டுப்பாடுங்கிறது ரயிலுக்கு தண்டவாளம் மாதிரி. எப்படி ரயில் தண்டவாளத்தில் போனாதான் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். தண்டவாளத்தை தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சா அது தடம் புரண்டு ஆபத்தில் முடியும். அது மாதிரி தான் சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் தடம் புரண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக சுய கட்டுப்பாடு என்பது நம்மை காக்கும் கவசம் என்கின்ற உணர்வு வர வேண்டும். சரி நேயர்களே, இதுவரைக்கும் சுய கட்டுப்பாடோட அவசியத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து ஆரோக்கியத்தோட அவசியத்தையும் ஆரோக்கியத்தை வளர்க்கிறதுக்கான யோசனைகளையும் நாம் வந்து பார்ப்போம். உடல் ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம்னு பார்ப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியம்ங்கிறது முக்கிய அம்சமாக இல்லாமல் இருக்கிறது. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சோமோ அந்த இலக்கை வந்து அடைய முடியும். நம்முடைய நீண்டகால லட்சியத்தை நிறைவேற்றணுன்னாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால கனவு நிறைவேறணுன்னாலும் சரி, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. இன்றைக்கு நவீன வாழ்க்கை முறையில் வந்து நிறைய மாறுதல்கள் வந்துடுச்சு. உடல் உழைப்பு வந்து குறைந்து போச்சு. சிறிய வயதிலேயே வந்து சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய டயபெட்டீஸ், கொலஸ்ட்ராலு, இதய கோளாறு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து உணர வேண்டியது. இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கான நடவடிக்கைகளை நம்ம இறங்கணுங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியம் குறையும் பொழுது நாம் வாழ்க்கையில் போட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து தவிடுபுடி ஆகிடும். நம்முடைய வருமானம் எல்லாம் மருத்துவ செலவுக்கு போக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து பணத்தை சம்பாதிச்சுட்டு ஓடி ஓடி ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுட்டு கடைசி காலத்தில் சேர்த்த பணத்தெல்லாம் மருத்துவ செலவுக்காக செலவு செய்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்களை நம்ம அப்படிங்கிறத நம்ம வந்து கவனம் வச்சு உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். சரி நேயர்களே, இன்றைக்கு உடல் ஆரோக்கியமாக வைக்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது சம்பந்தமாக மேலும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.